பாட்டு குட்டீஸ் இன்னைக்கான வீடியோ வந்து பாத்தீங்க அப்படினா டோம்டாக்கோட ஆன்டி ஏஜிங் ஃபேஸ் சீரம் இதோட ரிவ்யூ வந்து பார்க்க போறோம் அண்ட் இத வந்து நான் ஒரு 10 டேஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து எனக்கு இப்ப வந்து தீர்ற டைம் சோ அதுக்காக தான் இதோட ரிவ்யூ அண்ட் எனக்கு இது எப்படி வந்து வர்க் ஆச்சா இல்லையா அப்படிங்கறத வந்து டீடைலா வந்து பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்குள்ள வரீங்க அப்படினா என்னோட நேம் விஷ்ணுப்ரியா நான் ஸ்கின் கேர் ஹேக்கர் vlog மேக்கப் இந்த மாதிரியான वीडियोस வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரியான वीडियोस தான் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஒரு நோட்டிபிகேஷன் பெல் இருக்க அத டாப் பண்ணி ஆல் அண்டர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல போடப் போற वीडियोस எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வந்து பிம்பிள் வர ஒரு ஸ்கின்னுக்கு நல்லா வந்து வர்க் ஆச்சு அப்படினா நம்ம வந்து ட்ரை பண்ணனும் அப்படி நினைப்போம் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆயில் ஸ்கின் இருக்கு உங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் வந்து வந்துரும் சோ பிம்பிள்ஸ் வந்துட்டு போறதுமே இல்லாம அதோட Black dots வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு இயர்ஸ் கணக்குல வந்து இருக்கும் சோ நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலுமே வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து தினமுமே நம்ம ட்ரை பண்ணா மட்டுமே தான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படினாதான் அந்த Black dots வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரிமூவ் ஆகும் சோ அந்த விதத்துல தான் இந்த ப்ராடக்ட் ரொம்பவே நல்ல ரிவ்யூ இருந்ததனால நான் வந்து வாங்கி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ना वो पाती इन और टू आर थ्री डेस वो यूस पड़ा अवलो प्राक्टा वो सो अब उम्मीद ना रिव्यू कुछ ना अंत रिव्यूवे ना वो प्लान पड़े नेगटिव रेमेमे पाक पैकेज वह पाकल्ला कार्डबोर्ड बॉक्स वह मेन पड़ी डोमाटेक आंटी एजनिंग फेस सीरम अब मेन पड़ा सो इत वह पाती 10 ml पैकेज ना ओपन पड़ी पाकोद और ड्रापर वह कुछ अंड और कैपोड़ वो कुटियान और ब्लू कलर और बाटिल वह कुछ सीरम फिल पड़ी नेक्स्ट वो नम्बर अंत क्या वेस्टा सो नम्बर ड्रापरे वो नम्बर यूस पड़ा वे नम्बर क्लोज पाकल्ला रोमे और क्यूट ஒரு பேக்கேஜா இருக்கு கலர் வந்து இந்த சீரமோட கலர் வந்து பாத்தீங்க அப்படினா லைட்டா வந்து ஒரு yellow ஷா இருக்க மாதிரி ரொம்ப லைட் yellowவா இருந்தா இப்படி இருக்குமோ சோ அந்த மாதிரி தான் வந்து இந்த சீரம் வந்து இருக்கு இதோட ஸ்மெல் வந்து பாத்தீங்க அப்படினா ரொம்ப அதிகமாலாம் வந்து இல்ல நார்மலா தான் வந்து இதோட ஸ்மெல் இருக்கு பட் லைட்டா வந்து சில பேருக்கு இதோட ஸ்மெல் வந்து பிடிக்காததற்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்கு சில பேருக்கு ஓகே அப்படி சொல்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க சோ மோஸ்ட்லி நம்ம இந்த சீரம் வந்து நான் எதுக்காக ட்ரை பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து ரீசன் டேஸ்ல எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு பட் அதுல இருக்க Black marks வந்து பாத்தீங்க அப்பனா எனக்கு வந்து போகவே இல்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபேட் அவுட் ஆற மாதிரி தான் இருந்துச்சு சோ நம்ம வந்து இத ட்ரை பண்ணி பாப்போம் நல்ல ரிவ்யூ இருக்கு சரி ஓகே குறையதா அப்படினு சொல்லிட்டு அந்த வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் எனக்கு எப்படி அந்த வர்க் ஆச்சு அப்படினு சொல்லி பார்த்தா சோ மோஸ்ட்லி வந்து இந்த ப்ராடக்ட்ல பாரபன் கிடையாது சல்ஃபேட் கிடையாது குவாலிட்டி ஃப்ரீ சோ எல்லாமே வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட் அதனால வந்து நான் வந்து இத வந்து சாய்ஸ் பண்ணேன் சோ எப்பமே கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட் மட்டுமே தான் என்னோட ஸ்கினுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் அத நான் உங்களுக்குமே சஜஸ்ட் பண்ணேன் என்ன சொல்றாங்க அப்படினா உங்களுக்கு பிம்பிள்ஸ் நல்லாவே வந்து ரிடூஸ் பண்ணும் உங்களோட பிம்பிள்ஸ்ல இருக்க அந்த பாக்டீரியாவை கில் பண்ணும் அப்படினு வந்து சொல்லிருக்காங்க அண்ட் பிம்பிள்ஸ் வர அந்த Black marks வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து ரிடூஸ் பண்ணும் அப்படினு வந்து சொல்லிருக்காங்க சோ நான் இது எப்படி ட்ரை பண்ண அப்படினு பாத்தீங்கன்னா நைட் டைம்ல வந்து நான் எப்பமே ஸ்கின் கேர் யூஸ் பண்ணும்போது இதையுமே நான் சீரமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சோ எனக்கு எப்படி வந்து ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படினு பாத்தீங்கன்னா சோ வந்து ஒரு 1 டே 2 டே 3 டே இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்பனா ஒரு சின்ன glow மாதிரி வந்து எனக்கு இருந்துச்சு இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டரி கண்டென்ட்டா தான் இருக்கு நம்மளோட ஃபேஸ்ல சீக்கிரமா வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகி இந்த டைம்ல ஒரு 4 ஆர் 5 டிராப்ஸ் மேக்ஸिमम 5 டிராப்ஸ் மட்டுமே எடுத்து என்னோட ஃபேஸ் அண்ட் neck வந்து நான் எப்பவுமே கவர் பண்ணிப்பேன் சோ ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்க அப்பனா எனக்கு வந்து எந்த ஒரு டிஃபரண்டுமே வந்து தெரியல செகண்ட் டே வந்து பாத்தீங்க அப்பனா லைட்டா இந்த சீரம் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு தேர்ட் டே வந்து பாத்தீங்க அப்பனா அதேதான் ஒரு ஃப்ரெஷ் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி வந்து இருந்துச்சு சோ பட் என்ன அப்படினா வந்து நம்ம இது வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படினா 100% ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு நான் இப்போதான் வந்து ஒரு பாட்டில் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்றதனால எனக்கு வந்து டக்குனு எடுத்த உடனே 100% ரிசல்ட் யாருக்குமே வந்து கொடுக்காது பட் நான் இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 8th டே வந்து பாத்தீங்க அப்பனா லைட் பாத்தீங்கனா Black marks வந்து 100% வந்து ரிடூஸ் ஆகல பட் ஆனா முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து எனக்கு கொஞ்சமா ஃபேட் அவுட் ஆகிருக்கும்னு சொல்வாங்கல சோ அந்த மாதிரி கொஞ்சமா வந்து எனக்கு வந்து அந்த Black marks ஓடே அந்த கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீலா இருக்கு சோ எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படினா நமக்கு 100% ரிசல்ட் வேணும் அப்படினா ஒரு 3 ஆர் 4 मंथ्स ஆவது நம்ம கண்டினியூஸா வந்து யூஸ் பண்ணனும் இந்த பாட்டில்ல கண்டிப்பா நம்ம ஒரு 4 ஆர் 5 பாட்டில்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணா மட்டுமே தான் வந்து நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் அண்ட் ஒரு 1 मंथ நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க நைட் ஸ்கின் கேர்ல இல்ல மார்னிங் ஸ்கின் கேர்ல நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ரிசல்ட் இந்த ப்ராடக்ட் வந்து கொடுக்குது அப்படினு வந்து தெரியும் இல்லையா சோ அந்த மாதிரி தான்
சில ஸ்கின் டைப்புக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகாது, பட் சில ஸ்கின் டைப்புக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு வந்து ரொம்ப இயர்ஸாக வந்து ஒரு பிளாக் டாட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபோர் இயர்ஸ் உங்களுக்கு வந்து அந்த பிளாக் டாட்ஸ் வந்து அப்படியே இருக்குது, நீங்கள் எதுவுமே நான் ட்ரை பண்ணது இல்லை, நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க, கண்டிப்பாக ஒரு 6 மந்த்துக்கு நீங்கள் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ தான் எனக்கு ரீசனாக வந்து ஒரு 2 or 3 மந்த்ஸில் வர இருக்கிற அந்த பிம்பிள்ஸோட பிளாக் டாட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது சீக்கிரமாகவே வந்து ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ எப்போவுமே ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுலையும் தொடர்ந்து ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டு வந்தால் மட்டுமே நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து, அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து நல்லா வந்து ஒர்க் பண்ணுறது நம்மளுக்கே தெரியும். ஸோ அந்த விதத்தில் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு லைட்டாக வந்து இப்போ தான் வந்து பிம்பிள்ஸ் வந்து எனக்கு வரதில்லை, ஒரு 1 மந்த்தை தான் எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வரல, அதுக்கு முன்னாடி வந்த பிம்பிள்ஸ் எல்லாமே லைட்டாக ஃபேட் அவுட் ஆகி அந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாமே லைட்டாக வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்போ தான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு தான், ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக 1st வாங்கி வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம், ரொம்ப அஃபோர்டபுள். ஸோ நிறைய ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபோர்டபுள் அப்படின்னாலே பாரபன் இருக்கும், சல்ஃபைட் இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கும். இந்த ப்ராடக்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்குது, அதே டைமில் நம்மளுக்கு எந்த ஒரு நம்மளோட ஸ்கின்னை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்து ஒரு பாய்ஸ்க்கு வந்து பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான், பட் நிறைய ப்ராடக்ட்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய குவான்டிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து பிம்பிள்ஸ் வராது, இந்த பிளாக் மார்க்ஸ் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட குவான்டிட்டி கொஞ்சமாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணால் மட்டுமே நம்மளோட ஸ்கின்ல போயிட்டு நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ அப்சர்வ் ஆகி அதோட ஒர்க் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்போவுமே வந்து கொஞ்சமான ப்ராடக்டை நான் சொன்ன மாதிரி ஒரு 5 drop இல்லை 4 drop நீங்கள் எடுத்தாலே வந்து போதும் பாய்ஸாக இருந்தீங்கன்னா கூட. ஸோ கண்டிப்பாக இது ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணலாம், ஒரு நல்ல ப்ராடக்ட். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகியிருக்கு. ஸோ நான் இந்த ப்ராடக்டை கண்டிப்பாக கண்டினியூவாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஷாப்பிங் ஹாலில் கூட நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வாங்கினா அப்படின்னா உங்கள் கூட வந்து எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து வரவிடல. ஒரு பிம்பிளுக்காக நம்ம ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காக அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து சில பேருக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரியான ஸ்கின்லாம் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிம்பிள்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன், அந்த பிளாக் டாட்ஸ் தான் நான் இப்போ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் வந்து நான் எனக்கு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணேன். அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே கொஞ்சம் ரிசல்ட் வந்து கொடுத்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு 2 மந்த்ஸ் கழித்து கண்டிப்பாக உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக வந்து அந்த கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இவ்வளோதான் வந்து இதை வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா ஸ்பேஸ் டெஸ்ட் எடுங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் டெஸ்ட் இல்லைனா இந்த இடத்துல ஸ்பேஸ் டெஸ்ட், ஸோ இங்கே நெக்கில், ஸோ கண்டிப்பாக ஸ்பேஸ் டெஸ்ட் வந்து எடுங்க. ஸ்பேஸ் டெஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் வந்து நான் டீட்டெயிலாக வந்து உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்ச விஷயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை, டாடா.